ஐபிஎல்.com Entertainment is what we do. அஜித் விஜய் தமிழ் சினிமாவுக்கு ஏன் தேவை? மூத்த குடிமகள் முதல் முந்தானால் கல்லூரியில் சேர்ந்த மாணவன் வரை கமர்ஷியல் சினிமா ரசிகர்கள் அனைவரும் இவர்களில் ஒருவரையாவது ரசிப்பார்கள். அப்போ நடுநிலை நாட்டாமைகள், உண்மையில் எனக்கு இவங்க ரெண்டு பேருமே பிடிக்காது என்பவர்களிடத்தில் தோண்டி துருவி கேட்டால் அவரோட டான்ஸ் மட்டும் பிடிக்கும், அவரோட மேனரிசம் மட்டும் பிடிக்கும் என்று முடிப்பார்கள். எவ்வளவுக்கு எவ்வளவு இவர்கள் கொண்டாடப்படுகிறார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு விமர்சிக்கப்படவும் செய்கிறார்கள். அத்தனை விஷயங்களையும் தாண்டி இவர்கள் ஏன் தமிழ் சினிமாவிற்கு தேவை? அதற்கான கேப்டன் பாணியில் புள்ளி விவரங்களை அள்ளி தெளிக்கவோ, கலா ரசிகன் பாணியில் கல்வி ஊற்றவோ போவதில்லை. இது ஒரு சாதாரண ரசிகனின் பார்வை. ரிலாக்ஸ் மக்களே, தலைவன் இருக்கிறான். தளபதி சண்டை ஏதோ ஃபேஸ்புக்கிற்காகவே டிசைன் செய்யப்பட்ட மேட்ரு அல்ல. தியாகராஜ பாகவதர் பிஹெச் சின்னப்பா காலத்தில் தொடங்கிய பஞ்சாயத்து இது. அதன் பின்பு எம்ஜிஆர் சிவாஜி, ரஜினி, கமல், விஜய், அஜித், தனுஷ், ஷிம்பு, லேட்டஸ்டாய் சிவ கார்த்திகேயன், விஜய் சேதுபதி என டார்வின் கொள்கையை கரெக்டாக கடைபிடித்து வருகிறார்கள் சினிமா ரசிகர்கள். அதில் இன்றைய இளைய தலைமுறையின் ஃபேவரைட் அஜித் விஜய்தான். இருவரும் ரசிகர்களை சமாதானப்படுத்துவதற்கு கதை தேர்வில் கவனம் செலுத்துகிறார்கள். இதெல்லாம் சுத்த பைத்தியக்காரத்தனம் என கண்டமேனிக்கு கம்பு சுற்றுபவர்கள் இன்னொரு முட்டுச்சந்திற்கு போய் ராஜா ரஹ்மான், மெஸ்ஸி, ரொனால்டோ, சாரு, ஜெமோ என்று தம் கட்டுவார்கள். நாம் எல்லாருமே யாரோ ஒருவரின் திறமையை சிலாக்கித்து சண்டை போடும் ரசிகர்கள் தான். கமர்ஷியல் கிங்குகள். பெண் உரிமைக்காக பொங்கி தீர்க்கும் சமூகம்தான் புஷ்பா புருஷன் காமெடிக்கு விழுந்து விழுந்து சிரித்தது. உண்மையில் லாஜிக் எல்லாம் தேவையில்லை. என் கவலையை ஒரு 3 நிமிஷம் மறந்தா போதும் என்பதுதான் காமன் மேனின் மனநிலை. அதை கச்சிதமாக செய்யும் கலைஞர்கள் இவர்கள். இவர்களின் அடுத்த படத்திலும் பெரிய கதை மாற்றம் எதுவும் இருக்க போவது இல்லை. ஆனால் ஹோம் கிரவுண்டில் செஞ்சுரி அடித்தாலும் கெத்து தானே ப்ரோ. காமெடி மட்டுமல்ல, கமர்ஷியலும் சீரியஸ் பிசினஸ் தான். காரணம், கமர்ஷியல் சினிமாவிற்கான டெம்ப்ளேட் குழந்தைகளுக்கு பரிச்சயம். கொஞ்சம் பேசினாலும் இதை தான் 2 வருஷம் முன்னால அவர் பண்ணிட்டாரே என ஸ்டேட்டஸ் போட்டு காலி செய்து விடுவார்கள். கத்தி மேல் நடக்கும் வித்தையை இம்மி பிசங்காமல் திரும்ப திரும்ப கச்சிதமாக செய்வதற்கே இருவருக்கும் ஸ்பெஷல் பாராட்டுகள். காசேதான் கடவுளடா. லட்சங்களில் இருந்த சினிமா வசூலை கோடிகளுக்கு கொண்டு சென்றார் ரஜினி. அதை இன்னும் பல மடங்காக உயர்த்தினார்கள் இருவரும். திருட்டு டிவிடி, ஆன்லைன் பைரசி, ஆங்கில சினிமாக்களின் தாக்கம் ஆகியவற்றை தாண்டி பல கோடி ரூபாய் வணிகம் செய்வது சாதாரணமல்ல. அந்த வகையில் தமிழ் சினிமா தயாரிப்பாளர்களின் டார்லிங் டம்பக்கு தல தளபதிதான் என்பதை அவர்களின் பட பட்ஜெட் சொல்லும். தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள் தொடங்கி சமோசா விற்பவர்கள் வரைக்கும் பேக்கேஜ் லாபம் அளிக்கும் பலசாலிகள் இவர்கள். இதையும் தாண்டி இவர்களால் தான் தமிழ் சினிமா சீரழிகிறது, கலைப்படைப்புகள் தடைபடுகிறது என்பவர்களின் கவனத்திற்கு. தமிழ் சினிமாவை உலகறிய செய்தது கமர்ஷியல் சினிமாக்களின் ரீச் தான். இன்னும் சிம்பிளாக சொன்னால், விசாரணைக்கும் காக்கா முட்டைக்கும் பின்னால் இருப்பது வேலையில்லா பட்டதாரியின் லாபம்தான். ட்ரெண்ட் செட்டர்கள். 1995 பிறகு தமிழ் சினிமாவின் போக்கை தீர்மானிப்பது இவர்கள் இருவரும் தான். 2 தசாப்தங்களாய் இவர்கள் தான் ட்ரெண்ட் செட்டர்கள். கவனித்து பார்த்தால் 1995 2001 வரை காதல் ஃபீவரில் தள்ளாடியது கோலிவுட். காரணம், பூவை உனக்காகவும் காதல் கோட்டையை காட்டிய பாதை. அதுவே பின்னாலே லவ் டுடே, காதலுக்கு மரியாதை, உல்லாசம், காதல் மன்னன் என வளர்ந்து குஷி, பிரியமானவளே, வாலி, அமர்கலம் என பரிணாமித்தது. தீனாவும் திருமலையும் தொடங்கி வைத்த ஆக்ஷன் பாதைதானே தமிழ் சினிமாவை பரபரப்பட்ட சக வெடிக்க வைத்தது. கில்லி, போக்கிரி, வரலாறு, பில்லா என வசூல் ரீதியாக அடுத்த கட்டத்திற்கு அடி போட்டது தமிழ் சினிமா. மங்காத்தா, துப்பாக்கி ஆகியவை கோலிவுட் வசூலை லாங் ஜம்பில் முன்னேறி அழைத்து சென்றன. சினிமாவில் மட்டுமல்ல, யூத் கல்ச்சரிலும் இவர்கள் தான் இன்றும் ட்ரெண்ட் செட்டர்ஸ். சால்ட் அண்ட் பேப்பர் ஸ்டைல் ஆகட்டும், கூகுள் கூகுள் ஆகட்டும், இலசுகளின் இதய துடிப்பை பச்சைக்கென கேட்ச் செய்யும் கேலிகள் இவர்கள். ரைம் சொன்னால் கூட தமிழகம் ஹஸ்கி வாய்ஸில் முணுமுணுக்கிறது.
வேற லெவல் கமிட்மெண்ட். 25 ஆண்டுகள் இருவரும் சினிமாவிற்கு வந்து தொட்டாயிற்று 100 கோடி வசூலை, 50+ படங்கள் கணக்கில். ஆனால் இதுவரை கால் ஷீட் சொதப்பியதாக, ஷூட்டிங் ஸ்பாட்டில் சர்ச்சை கிளப்பியதாக ஒரு தகவல் வந்ததில்லை. நேற்று வந்த பிள்ளைப்பூச்சி எல்லாம் கொடுக்க வளர்ந்து தயாரிப்பாளர்களின் படைப்பாளர்களின் தலையில் கொட்டும் போது பெர்ஃபெக்ட் ஜென்டில்மேன்களாய் நடந்து கொள்கிறார்கள் இருவரும். ரசிகர்களை மோட்டிவேட் செய்யவும் இருவரும் தவறுவதில்லை. அந்த வகையில் லட்சக்கணக்கான ரசிகர்களுக்கு இவர்கள் ரோல் மாடல்கள். சுருங்க சொன்னால், தல தளபதி இன்று இல்லை தமிழ் சினிமா. இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. cinefeel.com Entertainment is what we do.